ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ். என்ன நாங்கள் வந்து நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பார்பி ஷோ. ஸோ வாங்க வீடியோ கொடுப்பான். லா 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 லா, நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? ஹலோ, நான் நவுண்டி ஃப்ரெண்டு வந்திருக்கேன். ஹலோ டி மேரி, நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் பிங்கி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன இப்ப திடீர்னு வந்துட்டேன் பாக்குறியா? அது ஒண்ணு இல்ல, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், தெரியுமா? இது கொண்டு வர கார்ல வச்சிருக்கேன். இது டொண்டடா, இங்க பாரு, இதுதான் ஜேர்னல் கிட். இது வந்து நான் கடையில வாங்கினது, நல்லா இருக்கா? நம்ம இப்ப ஜேர்னல் பண்ணலாமா? நான் ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி பண்ணணும்னு ஒன்று பண்ணி காட்டுறேன், அப்புறம் நீ பண்ணு. சரி, ஓகே, வாங்க பண்ணலாம். இது எங்களுக்காகனே பண்ண ஜேர்னல். ஸோ இப்போ நம்ம ஜேர்னலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஜேர்னல், பாருங்க. உள்ள திறக்கலாம், இங்கே பாருங்களேன், இதுதான் ஜேர்னல் புக். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேட்டர்ன் பேப்பர்ஸ். வேற என்ன கொடுத்துருக்காங்க தெரியல, இருங்க பார்க்கலாம். வா, எதுவும் இன்னொரு ஜேர்னல் புக், ரெண்டு ஜேர்னல், ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுவும் பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான், எதுவும் பேட்டர்ன் பேப்பர் தான். இதுங்க இங்கே வைக்கிறேன், இங்கே பாருங்களேன், இது வந்து வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே திறந்து பார்க்க பாருங்கள், மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி எழுதியிருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் பேட்டர்ன் பேப்பர்ஸ் தான், நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்குல்ல. இங்க பாருங்களேன், நம்ம சேனலுக்காக தமிச்சிருக்காங்க. ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணணும். வேற என்ன வச்சிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, இது ரொம்ப சீப்பு மாதிரி இருக்கு பார்க்க, என்ன தெரியல. இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? மெரிடாட்டே கேட்போம், நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாம். அங்கே இதுதான் நம்மளோட ஜேர்னல் புக். ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் பண்ண போகிறோம். வாவ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பண்ணலாம். ஸ்கெட்ச் எல்லாம் நம்மளை விட பெருசாக இருக்குது, தெரியலை. சரி, இதுவே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டீங்களா? நான் பார்டர் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பிங்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறான்னு. நீ நல்லா தானே பண்ணுற, எனக்கு ஜேர்னல் எப்படி பண்ணுறதே தெரியாது டி மெரிடா. அப்படியா, நான் பண்ணுறதும் உனக்கே புரிஞ்சிடும் எல்லாம் பாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வளைவு வளைவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் டி. இது வந்து உனக்கு என்ன டிசைன் வேணுமோ நீ போட்டுக்கலாம், நான் வந்து சும்மா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி மீடா, ஈ அழகழகாக இருக்குது பேட்டர்ன் ஷீட்ஸ். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு தேவையான பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்க போகிறேன்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இந்த பேட்டர்ன் ஷீட் வச்சு மேலே கொஞ்சமாக கிழிச்சிக்கலாம். நான் கிழிச்சிட்டு காட்டுறேன். கிழிச்சாச்சு, இந்த மாதிரி ரெண்டு கிழிச்சிக்கலாம். ஓகே, கிழிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள். நாங்கள் தான் சின்னதாக இருக்குமேனு பார்த்தா ஃபெவிகால் தான் நம்மளை விட பெருசாக இருக்குது. இப்போ பாருங்கி எவ்வளோ சூப்பராக ஒட்டிட்டோன்னு. செம்மையாக பண்ணியிருக்கா, அழகழகாக இருக்குல்ல. செம்மையாக பண்ணுறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் என் மண்டை எப்படி இருக்கு, ஐயோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வாங்க பண்ணலாம். ஓகே, நான் இந்த மாதிரி ஒன்று இருந்ததில்ல, இது என்னமோ சீப்பு என்னன்னு தெரியல. இதை ஒட்டிக்கலாம், நம்ம ப்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னமோ புக்கு மாதிரி, அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எங்கள் லைஃப் மேலே வந்து என்ஜாய்னு போட்டிருக்கோம்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சீட் கொடுத்தாங்க. இதில் என்ன டிசைன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பேட்டர்ன் சீட் இருந்ததுலேயே அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக மேலே கிழிச்சோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இங்கே ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் சீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ப்ளூ கலர் ஒன்றும் பிங்க் கலர் ஒன்றும் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டதாக போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா இருக்காடி, சூப்பராக இருக்காடி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்த பிங்க் ரொம்பவே பிடிச்சிருக்கோம். இரடி தோடாதன்னா நான் ஒட்டியும் முடிக்கல. ஓகே ஜீக், இப்போ நம்ம ஜர்னல் முடிச்சாச்சு. இன்னும் டச்சப் மட்டும்தான் கொடுக்கணும். மேக்கப் மாதிரியே சொல்கிறல்ல. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நான் எதுக்கு ப்ளூ கலர் எடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்டருக்கும் எதுவும் போட்டால் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குமேனு யோசித்தேன். அப்படிலாம் எதுவும் பெருசாக இல்லை. சரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஓகே நம்ம ஜன்னல் முடிச்சாச்சு. நல்லா இருக்காடி, சூப்பராக இருக்குடி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூடி. இதே மாதிரி நான் பண்ணுவேன், நான் பிங்க் கலரில் பண்ணுறேன். ஓகே இப்போ உன்னோட சான்ஸ் தான், நீ தான் இப்போ ஜர்னல் பண்ண போகிற. ஓகே சார், இப்போ நான் தான் பண்ண போகிறேன். சார் வாங்க பார்க்கலாம். சார் அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை நான் வந்து பிங்க் ஜர்னலில் பண்ணுறோம். அதுக்கு முதல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இந்த க்ரீன் கலர் இதே எடுத்துக்க போகிறேன். இந்த க்ரீன் கலர் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் எடுத்து என்ன தெரியும் எழுத போகிறேன்? பிங்க் அப்படின்னு வந்து எழுத போகிறேன். என்னடா பிங்க்குக்கு பதிலாக க்ரீன் எழுதுறான்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்கூடாது. இங்கே இருக்கிற க்ரீனை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த க்ரீன் பேட்டர்ன் பேப்பரை ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறதில்ல. ஸோ நான் வந்து இந்த க்ரீன் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஜர்னல் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரியாமலே நான் வந்து பிங்க்குன்னு எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் கோவப்படக்கூடாது சரியா? ஏன்னா நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுல எனக்கு நிறைய தெரியவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பண்ண ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் சிரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு திருக்கா பேர் மெரீட அடுத்து அவ தான் இங்கே கொஞ்சம் சிரிப்பு காமிச்சிக்கிட்டு இருந்தா, அதனால் நானும் சிரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் தான் சொன்னேன், வேற யாரும் நினச்சிக்காதீங்க. என்னடா என் கை பெருசாகிடுச்சின்னு பார்க்குறீங்களா? அது என் கை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதை தான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இதை வந்து இப்படி வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கு முத நான் வந்து சிசர் எடுத்து இப்படி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்காது இல்லையா? நான் வந்து இப்படி வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதை ஒட்டிக்கிட்டாச்சுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதை வந்து ஒட்டிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக இந்த மாதிரி லைனாக வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ பிங்க் அம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் மெரீடா இருக்கா இல்லையா,
அவதான் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர், இது தான் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக இந்த மீசை இருக்கும் இல்லையா, மீசை அந்த மாதிரியே இருக்கும். பட் வந்து அழகு தான் இது. ஸோ இன்னொருத்த என் ஃப்ரெண்ட் வருவா, அவள் கூடயும் நாங்கள் வீடியோ எடுப்போம். ஸோ யாரும் கோச்சிக்கூடாதோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது. ஸோ என்னடா க்ரீனை போட்டுக்கிட்டே இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். பட் வந்து எல்லாம் க்ரீனாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான். ஸோ வந்து இதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். என்ன இவளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கலாம். பட் இதை வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். சார் ஏன் இதை ஒட்டினு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இவ்வளோ ஒட்டுவாக இருக்கட்டும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஏ மெரி இதை சும்மா ஏறி எனக்கு சிரிப்பு கட்டிக்கிட்டே இருக்கிறேன். சரி இது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து இங்கெல்லாம் ஒட்டியாச்சு. இவன் காச்சு. ஸோ ஸோ இதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பண்ணி ஓகே வந்து இது நம்மளோட ஜேர்னல் வந்து இன்னமும் முடியலை. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஜேர்னல் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஜேர்னலிடம் விடியலை. இது கையில் இருக்கு, இது கையில் இருக்கிறது ஒட்டுவேன். இட்டிக்கலாம். என் ஹேர் பண்ண நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஸோ இங்கே வந்து வெட்டிக்கலாம். வெட்டி முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஜேர்னலும் முடிஞ்சாச்சு. ஸோ இந்த ஜேர்னல் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷிஷோ தெய்வமே, நம்ம இப்படி இப்படி ஒட்டிக்கிச்சு, நம்ம என்ன தான் பண்ணுறதை. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் மேரிடா பண்ணது. அது பண்ணோ. ஸோ அப்புறம் இது வந்து நான் பண்ணது. ஸோ இது நல்லா இருக்கா என்னன்ட்டு சொல்லுங்க. ஸோ நம்ம பண்ணி முடிச்சாச்சும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பண்ண ஜேர்னலாம் நல்லாவே இருந்ததுல்ல? ஏ நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாரு இது ஜேர்னலை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது ஜேர்னல் புக்கு, இதுதான் நம்ம ஜேர்னல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கிரியேட்டிவ் கிராஃப்ட் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒரு கமெண்ட் நம்ம ஜேர்னலுக்கு தப்பறக்கறக்க பட்டுக்க பர்த்தறதுக்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோவில். ஒரு நிமிஷம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வர மாட்டோம், எங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.